ஜீவிதா, வெரி குட் மார்னிங் பிரீத்தி. சோ ஜீவிதா, கடந்த எபிசோட்ல இருந்து மேங்கோல இருக்க என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கும் அதான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், வியூவர்ஸ் வெல்கம் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ் கண்டிப்பா பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, மேங்கோ சாப்பிடுறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நம்ம நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமா விமன்ஸ்க்கு வந்து அயன் சத்து வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அண்ட் மேங்கோ சாப்பிடுறதுனால அனிமியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா பெண்கள் சாப்பிட்டா அயன் சத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் விமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் மாம்பழம் சாப்பிடுறதுனால அயன் சத்து மட்டும் இல்லாம கால்சியமும் கிடைக்கும். சோ வந்து பிரெக்னென்டா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிரெக்னெண்டா இருக்கவங்க வந்து மாங்காய் தான் சாப்பிடுவாங்க, மாம்பழமும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கட்டும். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வந்து இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 23/6/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம், ஆனி மாதம், 9ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54. ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. திதி மாலை 5:17 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் திருவோணம். சுப ஓரைகள் காலை 9:00 முதல் 12:00 வரை, பகல் 1:00 முதல் 2:00 வரை, மாலை 4:00 முதல் 6:00 வரை. யோகம், சித்த யோகம், சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. ஓகே ஜீவிதா, ஸோ ஃபஸ்ட்டே வந்து விமனுக்கு என்னென்ன தேவை, அதாவது வந்து மாங்காய் சாப்பிட்றதோ மாம்பழம் சாப்பிட்றதோ என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ அடுத்து வந்து குறிப்பா இளம் பெண்கள், அதாவது கல்யாணமாகாத பெண்கள்லாம் ரொம்ப நம்மள மாதிரி அவங்களாம் வந்து எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பியூட்டில தான். ஸோ வந்து ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்களே. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரிப் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஹனி அண்ட் மில்க் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சரா கொண்டு வந்துட்டு அது என்ன பண்ணோம், சாப்பிட கூடாது, எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம். ஓகே, என்னது? ஹனி ஹனி மில்க் மேங்கோ. ஓ வாவ், ஓகே. சோ ஒரு சமமான கண்டென்ட்ல எடுத்து எல்லாத்தையும் கலந்து நீங்க வந்து ஃபேஸ்ல பேக் போட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஷைனிங்கா ஸ்மூத்தா இருக்கும் உங்க ஸ்கின். சோ ஒரு ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கிடைக்கும். எஸ், க்ளோ கிடைக்கும். அண்ட் குழந்தைங்களோட ஸ்கின்லாம் அப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டா டெண்டரா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. அடடே, ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்லாம் குடுக்குறீங்க பிரீத்தி. எனிவே தேங்க்ஸ், சோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம லலிதா அம்பிகைக்கு 1000 பெயர்கள் இருக்கு. அந்த பெயருக்கான அர்த்தமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்தலாமா? பாத்தலாம். இது ஸ்ரீ லலிதா சரஸ்வதநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீட பூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே, ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய மிக பெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். தேவியினுடைய திரு உருவ வர்ணனையிலே தேவியினுடைய புன்சிரிப்பை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேவியினுடைய அமிர்தமயமான அற்புதமான விளங்கக்கூடிய முகவாய்கட்டு என்று சொல்லக்கூடிய முகவாயை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஓம் அநாகலித சாதுருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதாயை நமக. ஓமை சொல்ல இயலாத அழகான முகவாய்க்கட்டை உடையவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய முகவாய், தேவியினுடைய முகவாய் இருக்கிறதே பொதுவாக முகவாய் தான் ஒரு மனிதனுடைய அழகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அருமையான இடம். இந்த முகவாய் இருக்கிறதே சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தால் அந்த முகவாயை ஓரமாக ஒரு சிறிய அழகிய பொட்டினை திருஷ்டிக்காக வைப்பார்கள். தேவியினுடைய முகவாயை எம்பெருமான் சற்று தன்னுடைய கரங்களாலே அப்படி தூக்கி பார்க்கிறாராம். அப்படி பார்க்கிற பொழுது அதன் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கருநிற திருஷ்டி பொட்டு,
இந்த இரண்டையும் பார்க்கக்கூடிய அவர் தேவியினுடைய முக மண்டலத்திலே இருக்கக்கூடிய முகவாயும் அந்த முகவாயினுடைய பேரழகும் அதன் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி பொட்டையும் பார்க்கிற பொழுது உவமை சொல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் உவமை சொல்ல இயலவில்லை. அதற்கு எதை உவமை சொல்வது? பொதுவாக உவமை என்பதே எதற்காக என்று கேட்டால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக. நாம் ஒன்றை பார்த்திருக்க மாட்டோம், ஒரு பொருளை பார்க்காத ஒரு பொருளை நமக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக பார்த்து ஒரு பொருளை வைத்து உவமை சொல்கிறோம். நாம் எல்லோரும் நிலவை பார்த்திருக்கிறோம். ஒரு பெண்ணை ஒருவன் பார்க்கிறான், அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டால் அவன் உடனே ஒரு கவிதை சொல்கிறான், அவளுடைய முகம் நிலவு போலே இருந்தது என்று சொல்லுகிறான். நிலவையும் தெரியாதவர்கள், நீங்கள் எதை பார்த்திருக்கிறீர்கள்? நான் தாமரைப்பூவை பார்த்திருக்கிறேன், அவளுடைய முகம் எப்படி இருந்தது? தாமரை மலர் போலே இருந்தது என்று சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த தாமரை, நமக்கு தெரிந்த நிலவு, இவற்றை காட்டி தெரியாத அவளுடைய முக அழகை நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். இதற்கு உவமை என்று பெயர். ஆனால் இங்கே தேவியினுடைய முகவாய் இருக்கிறதே, அந்த முகவாய்க்கட்டையை நாம் எடுத்து சொல்ல வேண்டுமானால் அதற்கு இணையாக உவமை சொல்வதற்கு உலகத்திலே ஒரு விஷயம் கூட இல்லை என்று வாக்தேவிகள் சொல்லுகிறார்கள். உவமை சொல்ல இயலாத மிக உயர்ந்த நிலையிலே பேரழகு வாய்ந்ததாக அது இருக்கிறது. தேவியினுடைய திருமுக மண்டலத்திலே ஒவ்வொரு அவயமாக நாம் சிந்திக்கிறோம். அஷ்டமி சந்திர விப்ராஜ் தலிகஸ்தல சோபிதாயை நமக என்று சொல்லுகிற பொழுது அரைச்சந்திர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த நெற்றி, அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய அலிகஸ்தல சோபிதம், அந்த அழகான சுருண்ட கேசங்கள், அதனை தாண்டி அவளுடைய அருமையான புருவங்கள், மன்மதனுடைய வில் போன்ற புருவங்கள், அந்த மன்மதன் வில் போன்ற புருவங்களை தொடர்ந்து அவளுடைய அழகான கண்கள், அந்த அழகான கண்களை, அந்த கண்களில் இருந்து பெருகக்கூடிய கருணை, அவளுடைய அற்புதமான நாசி மூக்கு, அந்த மூக்கிலே இருக்கக்கூடிய மூக்குத்தி, தேவியினுடைய பத்மராகம் என்று சொல்லக்கூடிய அருமையான நவரத்தன கல்லில் இருக்கக்கூடிய கண்ணாடி போன்ற பளபளப்பளப்பான கன்னங்கள், தேவியினுடைய இதழ்கள், கோவை பழத்தை காட்டிலும் சிவந்த இதழ்கள், அந்த இதழ்களை லேசாக விரித்தால் மயிலினுடைய அடிக்குறுத்து இருக்கிறதே அது போன்ற வெண்மையான பற்கள், தேவியினுடைய குரல் இனிமை, இவற்றையெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அந்த இதழ்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய கன்னங்களை தொடர்ந்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முகவாயை சொல்ல முயற்சி செய்கிறார்கள். மற்றவற்றுக்கெல்லாம் எல்லா ஓமானும் சொல்லிவிட்டாகிவிட்டது, ஓமை சொல்லியாகிவிட்டது. ஆனால் இந்த முகவாய்க்கு மட்டும் ஓமானம் சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் அதனுடைய தன்மை அப்படி, ஓமை சொல்ல இயலாத உயர்ந்த நிலை இருக்கிறதே. எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாஸ்வாமிகள் ஸ்ரீ சக்கரார்ச்சனையிலே உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள். பொதுவாக கிராமப்புறங்களிலே ஆலயத்திலே ஒரு பீடத்தை வழிபாடு செய்வோம், அல்லது ஒரு மேடை போட்டு வழிபாடு செய்வார்கள். மாரியம்மன் மேடை என்று அதற்கு பெயர். அதையும் தாண்டிய வழிபாடு தேவியினுடைய சிலா விக்கிரகம், காளியம்மன் மாரியம்மன் என்று கிராமப்புறங்களிலே இருக்கும். அதே போன்று நகர்களிலே இறைவனுடன் சேர்ந்திருக்கக்கூடியது காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, வடிவுடை அம்பிகை, திரிபுர சுந்தரி என்று பல நாமங்களை தாங்கி இருக்கக்கூடிய தேவியினுடைய திருவுருவங்கள். இவற்றையெல்லாம் கடந்து கொஞ்சம் மேலே போய் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய இருப்பிடத்தை வரைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சக்கரத்தின் மேலே பூஜை பண்ணுவது, அந்த ஸ்ரீ சக்கரத்தையே உருவமாக ஆக்கி மகாமேரு என்று சொல்வார்கள், பிந்து மத்தியம் என்று சொல்லக்கூடிய இடத்தை உச்சமாக வைத்து மகாமேரு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடு அந்த சாக்த வழிபாட்டிலே, அம்பிகையினுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. இவற்றை கடந்த ஒரு நிலை இருக்கிறதே, தன்னுடைய உடலையே அந்த ஸ்ரீ சக்கரமாக மாற்றி கொள்வது, அப்படி தன்னுடைய உடலையே ஸ்ரீ சக்கரமாக மாற்றி ஆவாகனம் செய்து பூஜை செய்வதற்கு குறைந்தது 8 மணி நேரமாகும். அத்தகைய மிகச்சிறந்த பூஜையை குறைந்தது 5000 முறைக்கு மேலாக செய்திருக்கிறார்கள் எங்களுடைய குருநாதர்கள். ஆகையினாலே அவருக்கு என்ன சிறந்த நாமம் கிடைத்தது? முதல்ல ஸ்ரீவித்யா சாதுகோத்தமர், ஸ்ரீவித்யா உபாசகர், பரம ஸ்ரீவித்யா உபாசகர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அருமையான கீர்த்தியை பெற்றவர்கள். இப்பொழுது ஸ்ரீவித்யா சாதக முகுடமணி என்று ஒரு மிகப்பெரிய பேற்றினை அடைந்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீவித்யா சாதக முகுடமணியினுடைய தன்மை என்ன, அதனுடைய நிலைமை என்ன என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு அதை எடுத்து சொல்லவே இயலாது. அதை எதோடும் கூட நாம் கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பீடு செய்ய முடியாது. ஆகையினாலே அந்த நிலையை எப்படி சொல்லுவது என்று ஒரு கவிஞன் திகைக்கிறான்.
சகடபுரம் எனும் தலத்தில் அத்வைதம் தன்னை தழைக்க ஆதிசங்கரர் வழியில் வந்த அருமை குரு வாழியவே என்று அந்த பாடல் தொடங்குகிறது. தோடகரின் மரபினிலே சத்திய தீர்த்த முனி வந்தார், ராமச்சந்திரானந்த தீர்த்தர் நல்லதொரு சீடர் தந்தார். தவத்தில் உளிர் மேனி, அவருடைய மேனி எப்படி இருக்கிறது, தவத்தினாலே ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அந்த தவத்தில் ஒளிர் மேனி இருக்கிறதே, அந்த தவத்தில் ஒளிர் மேனியை சிந்திக்கிறார்கள். அந்த தவத்தில் ஒளி மேனிக்கு என்ன இப்பொழுது கீர்த்தி கிடைத்திருக்கிறது, ஸ்ரீவித்யா சாதக முகுடமணி என்று கீர்த்தி கிடைத்திருக்கிறது. தவத்தில் ஒளி மேனி ஸ்ரீவித்யா முகுடமணி, அவர் என்ன ஆகியிருக்கிறார், சிவசக்தி வடிவானார் சிறந்த குரு கிருஷ்ணானந்தர். யாராவது ஓமை சொல்ல முடியுமா அவரை பற்றி என்று கேட்டால் ஓமை சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அன்பில் கோபுரம், அறிவில் கோபுரம், தவத்தில் கோபுரம், தர்மத்தின் கோபுரம், பண்பில் கோபுரம், பரிவில் கோபுரம், பாரெல்லாம் போற்றும் பதரியின் குருநாதர். எண்ணம் கோபுரமாய் எழிலாய் நிறைந்ததால் வண்ண கோபுரம் வான்வரை நின்றதே, திண்ணம் கோபுரம், ஸ்ரீமடம் கோபுரம், திசையெங்கும் தெரிந்திருக்கக்கூடிய அருமையான அந்த திருவருள் கோபுரம். அப்படி கோபுரம் ஒன்று உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னவர்கள் இன்னும் என்ன சொல்லுகிறார்கள், நவமாய் கோபுரம் செய்தார் குருநாதர், நம்பிக்கை கோபுரம் ஸ்ரீகிருஷ்ணானந்தர் என்று கோபுரமாக சொன்னார்கள். இப்பொழுது அந்த கோபுரத்தை கூட ஓமை சொல்ல இயலாத வண்ணம் உயர்ந்த நிலை, அந்த உயர்ந்த நிலையை எப்படி எடுத்து சொல்ல முடியும் என்று கவிஞன் கேட்கிறான். ஆகையினாலே என்ன சொல்லிவிட்டான், எனக்கு சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டான். தவத்தில் ஒளிர் மேனி ஸ்ரீவித்யா முகுடமணி, சிவசக்தி வடிவானார் சிறந்த குரு கிருஷ்ணானந்தர், உவமை சொல்ல இயலாத உயர்ந்த நிலை அடைந்தாரே நவராத்திரி நாயகியே, நம் குருவின் வடிவின் வந்தாள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நவராத்திரி நாயகியே நம் குருவில் வடியில் வந்திருக்கக்கூடிய அவருடைய நிலை என்ன, ஸ்ரீவித்யா சாதக முகுடமணி என்கின்ற நிலை, அது எப்படி, அதை எப்படி சொல்லுவது, சொல்ல இயலாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்லுவார்களே, அப்படி அதனை முழுமையாக உணர்ந்தவர்கள் வார்த்தையினாலே சொல்ல இயலாது. வார்த்தையினாலே சொல்ல முயற்சிப்பவர்களுக்கு முழுமையாக சொல்ல வராது. அப்படித்தான் தேவியினுடைய முகவாய்க்கட்டை இருக்கிறதாம். அதை யாராவது உவமானம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக உவமானம் சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அத்தகைய பேரழகு வாய்ந்தவளாக தேவி இருக்கிறாளாம். அந்த பேரழகு இருக்கிறதே, அந்த பேரழகிலே, அந்த திருமுக மண்டலத்திலே தேவியினுடைய அழகான முகவாய், அந்த முகவாயை பார்த்து ரசிக்கக்கூடிய எம்பிரானுடைய திருமேனியிலே திருக்கரங்களை தூக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது என்னாலே உவமை சொல்ல இயல இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அந்த உவமை சொல்ல இயலாத அழகான முகவாய் உடையவளுக்கு வணக்கம் என்று சொல்லுகிறது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அத்தகைய ஒரு உயர்ந்த நாமத்தை நாம் சிந்திப்பதன் மூலமாக உவமை சொல்ல இயலாத உயர்ந்த நிலையை ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்பதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பொருளை நாம் சிந்திப்பதற்கான மிகப்பெரிய பெயராக இருக்கிறது. அத்தகைய பேற்றினை இந்த விடியல் அத்தனை பேருக்கும் அள்ளி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஓம் அநாகலித சாந்துருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதாயை நமக என்ற நாமம் அனைவருக்கும் மங்களத்தை வழங்கட்டும். லலிதா சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஸோ மேங்கோவால் பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமான இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட கிட்னி, ஓகேவா? ஸோ ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் சரி கிட்னியில் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் இப்போ அடிக்கடிக்கு வருது. ஸோ மேங்கோ சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா கிட்னிக்கான எந்த ப்ராப்ளமும் வரவிடாமல் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து கிட்னியில் முக்கியமாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து மேங்கோ சாப்பிட்டா அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதுவும் வரல. அண்ட் முக்கியமாக வந்து சைனீஸ் மெடிசனாக வந்து மேங்கோவை யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோ. ஏன் ஸோ இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சைனீஸ் மெடிசனா வந்து யூஸ் பண்றாங்களாம். ஓகே, சோ என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தர் கூட வந்து கிட்னில ஸ்டோன் இருக்கு, நான் போய் அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன். நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் யாராவது மோட்டிவேட் பண்ணா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்காகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரத்துக்காக நளினி சம்பத் குமார் காத்துட்டு இருக்காங்க, பாத்துடலாமா? பாத்துடலாம். இது கனவு மெய்ப்பட. டிவி நேயர்களுக்கு இனிய
காலை வணக்கம். வாழ்க்கையில் நாம் ஒரு ப்ரொடக்டிவ் பர்சனாக இருக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா அதற்காக சில ரூல்ஸ்களை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லுவாங்க. எத்தனையோ ரூல்ஸ்கள் உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் அதில் குறிப்பிட்ட நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா அது 80-20 ரூல் அப்படிம்பாங்க. இது ஒரு தனி நபருக்கான வெற்றிக்கான ஃபார்முலா அப்படின்னு மட்டுமே கிடையாது, ஒரு நிறுவனம் கூட அது ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அந்த 80-20 ரூலை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த 80-20 ரூல் இல்லாட்டா 80-20 பிரின்சிபிளை பலேட்டோ பிரின்சிபிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக கூறப்பட்டிருக்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்கிற 20% செயல்கள் தான் நாம் பெறும் 80% வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிப்பலில் சொல்லக்கூடிய ஒரு மைய கருத்து அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய டே டு டே லைஃப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நாம் நிறைய வேலைகளை செய்கிறவங்களாக இருக்கோம். இதில் 20% வேலைகள் மட்டுமே தான் அதி முக்கியமான வேலைகளாக நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையான வேலைகளாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பெரும்பாலான சமயங்கள் நாம் எதற்கு முக்கியத்துவம் தரணுமோ, எதில் கவனம் செலுத்தணுமோ அந்த 20% வேலைகளில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத 80% வேலைகளில் நம்முடைய டயத்தையும் எனர்ஜியையும் செலவிட்டு கொண்டே இருப்பதனால மட்டுமே தான் நாம் ஒரு வெற்றிகரமான நபராக மாறாமல் இருக்கோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நாளில் நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்பது ஒரு 10 வேலைகள் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துப்போம். அந்த 10 வேலைகளில் இன்றைக்கே நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்பது முக்கியமான வேலைகள் என்பது ஒரு 3 வேலைகள் தான் இருக்கும். அந்த 3 வேலைகள் தான் அந்த டாப் 20% இடத்த ஆக்குபை பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இந்த இன்றைக்கே நாம் செய்து முடிக்க வேண்டிய அந்த 3 வேலைகளை நாம் இன்றைக்கு செய்யாமல் நாளைக்கு செய்வோம், அடுத்த வாரம் ஆரம்பிப்போம், அடுத்த மாதம் ஆரம்பிப்போம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு என்பதும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த 80-20 ரூல் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல் செட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த ரூல் ரொம்ப அழகாக நாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய லட்சியங்களை நாம் ஈஸியாக எட்டிட முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நோட்டில் நாம் எழுத ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 12 குறிக்கோள்கள், அதாவது 12 கோல்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த 12 குறிக்கோள்களில் எந்த 2 குறிக்கோள்களை நாம் இமீடியட்டாக எட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன நிறைவு என்பதும் மன சந்தோஷம் என்பதும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஸோ நாம் தீர்மானம் பண்ண அந்த 2 கோல்கள் தான் அந்த 80-20 ஃபார்முலா படி 20% லட்சியங்களாக இருந்திருக்கும். அந்த 20% லட்சியத்தை நாம் எட்டிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் 80% மன மகிழ்ச்சி என்பதும் அந்த வெற்றி என்பதும் நமக்கு தானாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த எந்த 20% குறிக்கோள் என்பது நமக்கு ஒரு இமீடியட்டான பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும்னு நாம் நினைக்கிறோமோ அந்த 20% குறிக்கோள்களை எட்டுவதற்கான முயற்சியில் நாம் இறங்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்முடைய டயத்தையும் சரி, ஃபோக்கஸையும் சரி, எனர்ஜியையும் சரி, தேவையில்லாத அந்த 80% வேலைகளை செய்ய நாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்முடைய லட்சியத்தை நாம் எட்டுவதற்காக எந்த 20% லட்சியம் நாம் ஒதுக்கியிருக்கோமோ அந்த 20% குறிக்கோள்களை எட்டுவதற்கான வேலையிலையும் சரி, நேரத்தையும் சரி நாம் செலவிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 80-20 ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட துறை தான் அப்படின்னு இல்லாமல் எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கும் இந்த 80-20 ஃபார்முலா ரொம்ப நல்லா பொருந்தும். ஒரு விவசாயி என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய தோட்டத்தில் வெண்டைக்காய் செடிகளை வளர்க்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டு வெண்டைக்காய் விதைகளை வந்து தூவினாராம். ஒரு சில வாரங்கள் கழித்து அவர் திரும்ப தன்னோட தோட்டத்தை போய் பார்க்கும் பொழுது அவர் விதைத்த அந்த விதைகளில் 20% விதைகள் மட்டுமே தான் வெண்டைக்காய் செடிகளாக முளைத்திருந்தது அப்படின்னு அவர் கண்டுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார்.
மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை பற்றி நிறைய செய்திகள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தியை இந்த 80-20 ரூலை இம்ப்ளிமெண்ட் அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் உலகம் ஃபுல்லாலேருந்து வந்துகிட்டே இருந்துதான். எங்களுடைய கம்ப்யூட்டர் சரியாக இயங்கலை, இந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளை அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த பொழுது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாப் 20% ஆஃப் பக்ஸ், எந்த பக்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கான இந்த ரிப்பேர்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 20% ஆஃப் பக்ஸ் தான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இத்தனை விதமான கோளாறுகளையும் உண்டு பண்ணுதுன்னு அவங்க கண்டறிஞ்சு, அந்த 20% பக்ஸ்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுமே 80% ப்ராப்ளம்ஸ்களும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்யலாம், இந்த 80-20 பிரின்சிப்பலை நாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கையாளணும் அப்படின்னா, நமக்கே நமக்கான ஒரு 3 கேள்விகளை நாம் கேட்டுக்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நாம் செய்கிற எந்த 20% வேலைகள் நமக்கு 80% ஸ்ட்ரெஸ்களை மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, நாம் செய்கிற எந்த 20% வேலைகள் நாம் எதிர்பார்க்கிற அந்த 80% அவுட்கம்மை ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். மூன்றாவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த 20% ஆற்றல்களும் திறமைகளும் நம்முடைய வருங்காலத்தில் 80% வகுக்கப் போகிறது, நிர்ணயிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கேள்விகளை நாம் கேட்டுக்கிட்டு அதற்கான உண்மையான விடைகளையும் நாம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சரியாக தெரிய வரும் எந்த வேலைகளுக்கு நாம் 20% நேரத்தை ஒதுக்க வேண்டும், எந்த வேலைக்கு நாம் நேரத்தை ஒதுக்காமல் இருக்கணும் அப்படின்னு தெரிய வரும். ஸோ எப்பொழுதுமே வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமல்ல அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக நாம் இருக்கணும். நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகுது அப்படிங்கும் பொழுது, நாம் சரியான இந்த ரூல்ஸை, அந்த 80-20 ரூலை, அந்த 80-20 பிரின்சிப்பிளை சரியானபடி நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே புகுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக பல வெற்றிகள் நமக்கு தேடி வரும். நிறைய சமயங்கள் நாம் எத்தனையோ வேலைகளில் ஈடுபடுவோம், ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையையும் செய்யும் பொழுது இந்த வேலையை பார்த்து மற்றவங்க என்ன ஒப்பீனியன் சொல்வாங்களோ, நான் செய்கிற இந்த வேலையை பார்த்து மற்றவங்க என்னை பாராட்டுவாங்களா இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி நினச்சே ஒவ்வொரு வேலையையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த வேலைகளையெல்லாம் திறம்பட முடித்தவர்களாக நாம் இருக்கவே மாட்டோம். நிறைய சமயம் தேவையில்லாத வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம் சின்ன சின்ன விஷயங்களை ஒதுக்கிட்டவங்களாக இருப்போம். ஆனால் எந்த ஒரு ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் கவனிக்க தவறிய அந்த மைன்யூட்டான 20% நிகழ்வுகள், அந்த 20% சின்ன சின்ன செயல்கள் தான் 80% நம்மளுடைய இமேஜ் ஃபார்மேஷனுக்கு பேசிக்காகவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மேட்சிங்காக நம்ம வந்து ப்ளவுஸ் போடாமல் விடுவது என்பது கூட அந்த 20% ஆக்டிவிட்டியில் அடங்கிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன ஒரு விஷயம்தான் 80% நம்மளுடைய இமேஜையே டேமேஜ் பண்ணுற விஷயமாக கூட மாறிப்போகலாம். ஸோ ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் தரணும், எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது அப்படின்னு முதலே தீர்மானம் பண்ணணும். அதே மாதிரி நாம் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் மற்றவங்க நம்மளை பாராட்டுவாங்களா அல்லது குற்றம் சாட்டுவாங்களா அப்படிங்கிற நினைப்பை நம்மளுடைய மனசிலிருந்து நீக்கிவிட்டு, நாம் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையை நாம் சிறப்பாகத்தான் செய்யணும், சிறப்பாகத்தான் செய்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதிமொழியை மட்டும் நம்மளுடைய மனசுக்குள்ளே தாங்கி கொண்டு ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, மற்றவங்களுடைய பாராட்டுக்காகவும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், மற்றவங்களுடைய குற்றச்சாட்டுக்காகவும் கலங்கி போய் நாம் உட்கார மாட்டோம். அதனாலேயே பல வெற்றிகள் நம்மை தேடி வரத்தான் போகிறது என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. ஜீவிதா,
நம்ம வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அங்கே சொல்லியாச்சு, இளம் பெண்களுக்கு சொல்லியாச்சு, வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்களுக்குலாம் பேசியாச்சு. அடுத்து குழந்தைகள், குழந்தைங்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் இல்லையா? ஓகே. ஸோ குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம், பெரியவங்களும் ஆகட்டும் சரி குட்டீஸ் ஆகட்டும் சரி, கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா மெமரி லாஸ். ஓகே. அடிக்கடி மெமரி லாஸ் ஆகிடும், இது எங்கே வச்சோம்னு சொல்லி நம்மளே நிறைய யோசிப்போம். அதுவும் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே கஷ்டப்படாமல் இருக்கணும், நிறைய மேங்கோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும் நிறைய சாப்பிடுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோல குளுட்டமைன் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கா. ஓகே. ஸோ இந்த ஆசிட் என்ன பண்ணுனா, பிரெயினுக்கு நேராக போய் சேர்ந்து வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுமா. சூப்பர். ஸோ நீங்கள் மேங்கோ சாப்பிட்டு எக்ஸாம்க்கு ஏதாவது படிச்சா கூட வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமல்ல பரவாயில்ல, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸே கொடுத்துருக்க பிரீத்தி. நல்ல இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகே, இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா மூலிகையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றிலாம் சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியாக இருக்கார். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முகம் அழகுக்கான மருத்துவம். முகம் அழகாக இருக்குன்னா எப்படி, முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து பத்து வந்திருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா வெண்புள்ளிகள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் வந்து சொரசொரப்பாக இருக்கும், செதில்கள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தாலே முகம் அழகே இருக்காது. அந்த முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முகம் அழகாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியும். முகம் அழகு இல்லைன்னா அந்த வேலைகள் வந்து கெட்டு போயிடும். வேலைக்கு போனாலும் அவங்க ஆள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முகத்தில் வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, முகம் வந்து கொஞ்சம் அழகாக இல்லை, கொஞ்சம் பிரகாசமாக இல்லைன்னு நல்லா வெள்ளையாக இருப்பாங்க, ஆனால் வந்து பிரகாசம் இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியேன் இருப்பாங்க, முகத்தில் வந்து ஏதோ களை எழுந்தாமல் இருக்கும். ஏன்னா அந்த தூள் நோய் மாதிரி இருக்கும், அது வந்து அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து முகத்தை சுருக்கிக்கிட்டு இருக்கோம். உடல் வந்து சுத்தமானால் தான் முகம் சுத்தமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு மலம் கழிச்சாங்கன்னா முகம் சுத்தமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது காலை மாலை இரு வேளைக்கு வந்து அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே முகம் மலர்ச்சியாக இருக்கும். காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளித்தாங்கன்னா, இது தினந்தோறும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் குளித்தா கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கை முழுவதும் இளமையாகவே இருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன, அந்த நாளில் பாட்டி எழுந்திரிச்சிது, அது குளிச்சுது, அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கோலம் போட்டுச்சு, அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க முகம் மலர்ச்சி பார்த்திங்கன்னா அதே அழகில் தான் இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கிறதே 8 மணி. அப்புறம் எப்படி முகத்தை அழகாக பார்க்குறது, அந்த தலையை அப்படியே விரித்து போட்ட மணிக்கு குளிக்கிறது கூட இல்லை, லேசாக முகத்தில் தண்ணி அடித்து தான் கிளம்பி வந்துடுறாங்க. கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு முகம் அழகு கண்டிப்பாக கூடும். இதில் வந்து கொன்றை, இது வந்து கோயில்களில் வளர்க்கக்கூடிய கொன்றை மரத்தினுடைய இலை, கொன்றையினுடைய இலையை வந்து பயன்படுத்துகிறோம். கொன்றையினுடைய இலையை பயன்படுத்தும் போது தோல் நோய்களை எல்லாமே போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, முக அழகுக்கு கொன்றை இலைகளை பயன்படுத்தலாமோ, முக அழகு கூட்டணுமா, கொன்றை இலையை அடிக்கடி பயன்படுத்தணும், முகத்தினுடைய அழகு கூடும். கொன்றையினுடைய பூக்களினுடைய அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அது தங்கம் போல் இருக்கும். அது எங்கேருந்து வந்து, கொன்றை மரத்திலிருந்து வருது. கொன்றை மரத்தினுடைய இலையை நம்ம பயன்படுத்தணும்னா முக அழகு கூட்டுறதுக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக வந்து இந்த கொன்றையை பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து வசம்பு, வசம்பு வந்து சாதாரணமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்த வந்து அது வந்து சுத்தம் செஞ்சிடும். இதை வந்து அதிக அளவு பயன்படுத்தக்கூடாது. அதிக கொஞ்சமாக பயன்படுத்தணும்னா உடல் முழுவதும் சுத்தம் செய்யக்கூடியது. உள்ளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா குடலையும் சுத்தம் செய்யக்கூடியது. இதை முகத்து மேலே போட்டோம்னா, கொஞ்சமாக போட்டோம்னா முகத்தில் உள்ள அழுக்குகளை போக்கி உள்ளே இருக்க பருக்களை வெளியெடுக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து சந்தனத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். சந்தன கட்டையாக நம்ம கொண்டு வர முடியாது. இன்றைக்கி சந்தனம் வந்து கடையில் வாங்கிக்கலாம். இந்த சந்தனத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். சந்தனத்தை போட்டு வந்தாலே முக அழகு கூடும். சந்தனத்தை ஏன் போடுறாங்க, முக அழகு கூடுறதுக்கு, தோலினுடைய நிறத்தை கூட்டுறதுக்கும், தோலினுடைய வழுவழுப்பு கொண்டு வர்றதுக்கும். இந்த தோல் வந்து சொறி சொறியாக இருந்தால் அந்த சந்தனத்தை அடிக்கடி போட்டு வந்தால் தோலினுடைய சொறிகள் வந்து போக ஆரம்பிச்சிடும், தோல் நல்ல நிலைக்கு இருக்கும். அதோடு சேர்ந்து கசகசாவை நம்ம பயன்படுத்துகிறோம். முகங்களில் வந்து பருக்கள் வந்து சும்மா கிள்ளி 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 பள்ளம் பள்ளமாக வச்சுருப்பாங்க. அந்த கை சும்மா இருக்காது, பருக்கள் இருந்தாலே அதை பிச்சு பிச்சு எடுத்து பள்ளம் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தை மேவுறதுக்கும் அந்த பள்ளத்தில் இருக்கிற புண்களை ஆற்றுறதுக்கும் இந்த கசகசாவை பயன்படுத்துகிறோம். கசகசாவை போட்டோம்னா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு பருக்களினுடைய வேர்கள் முழுவதும் வெளியில் வந்துடும். அதோடு சேர்த்து பாசிப்பயிறு, பாசிப்பயிரை பயன்படுத்துகிறோம். பாசிப்பயிரை பயன்படுத்தும் முகம் வந்து அந்த சுருக்கங்களை எடுக்கக்கூடியது. முக சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு பாசிப்பயிரை பயன்படுத்துகிறோம். இது எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையாக நம்ம மருந்தாக தயாரிக்கும் போது, முகத்தினுடைய முக பூச்சி மருந்தாக தயாரிக்கும் போது முகம் அழகாக இருக்கும். இந்த முகம் அழகு கூட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். இந்த கொன்றை இலையை வந்து நரம்பு நீக்கி எடுக்கணும். கொன்றை இலையில் வந்து நரம்பு நீக்கி எடுத்தால் தான் அரைக்க முடியும். சாதாரணமாக வந்து இந்த மாதிரி நரம்பு எடுத்துடணும். நரம்பு எடுத்து நம்ம தேவைக்கு ஏற்ப, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் போனோம்னா ஒரே இலை போதுமானது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குன்னா அதுக்கு தக்கன இலைகளை கூட்டிக்கிங்க, தவறு கிடையாது.
இந்த கொன்றை இலையை பிச்சு போட்டுங்க. இதோட சேர்ந்து எரும பால், எரும மாட்டு பால் இது. இதை அரைச்சிக்கணும். கசகசா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். அதோடவே சேர்ந்து அரைச்சிடணும். பாசிப்பருப்பு நம்ம முகத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நிறையா எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பொடியாகவும் நிறைய அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்னாக்கா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். இதில் வந்து வசம்பு வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு சிட்டிக்குன்றது நம்ம இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் வசம்பு. ஏன்னா அதிகம் போடக்கூடாது. சந்தனம் ஒரு ஸ்பூன். சந்தனம் ஒரு 10 கிராம் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. தேவைக்கேற்ப மீண்டும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சுத்தமான தண்ணியில் வந்து முகத்தை கழுவிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கரும் புள்ளிகள், கிள்ளி கிள்ளி வச்சு பிம்பிள்ஸ், இது பருக்கள் வந்து அது கட்டி கட்டியாக இருக்கும், கருப்பாக இருக்கும், வட்ட வட்டமாக வந்திருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கனாக்கா கிள்ளி விட்ட இடத்துல வெள்ளை வெள்ளையாக இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். மாதவிடாய் வந்து சரியாக போகாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா அந்த கரும் புள்ளிகள் இருக்கும், கருவளையம் கண்ணம்லாம் வந்திருக்கும், கண்ணத்தில் வட்டமாக கண்ணில் மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது அவங்க ஒரு மாதத்து வரைக்கும் போட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த இதெல்லாம் சரியாயிரும். மாதவிடாய் கோளாறுகளை சரியாக பார்க்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கனாலேயும் அவங்களுக்கு முகத்தில் வந்து அந்த கரும்புள்ளிகள், பருக்கள், கருவளையம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சத்து பற்றாக்குறையினால் வரதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். அப்படி வந்ததை வந்து தவிர்க்கிறதுக்கான இந்த மருந்தை வந்து அவங்க ஒரு மாதம் போட்டுட்டாங்கனாக்கா அந்த கரும்புள்ளிகள், பொக்குளங்கள், அந்த வேரெல்லாம் வந்து பருக்கலினுடைய வேரெல்லாம் வெளியே வந்து முகம் நல்ல பளபளப்பான தன்மையாக வந்துடும். கரும்புள்ளிகள்லாம் எடுபட்டுரும். முகம் நல்ல வசீகரமாக இருக்கும். இந்த முகத்தில் வந்து புள்ளி புள்ளி அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு புள்ளிகள் இருக்கும். அவங்களுக்கு இதை ராத்திரி முழுவதும் போட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா, இரவில் போட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா முகத்தில் எதுவுமே இருக்காது, நல்ல அழகாக இருக்கும். ஒரே நாளில் வந்து காலையில் மறைஞ்சு முகம் அழகாக இருக்கும். ஏன்னா அந்த முகத்தில் உள்ள கசடுகள் எல்லாத்தையும் அழுக்கு எடுத்துகிறோம். இந்த கொன்றையினுடைய இலைகள் வந்து தோலை வந்து பாதுகாக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து வசம்பு சேர்த்துருக்கோம். வசம்பு வந்து ஒரே ஒரு சிட்டி கலவு தான் சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு எருமை பால் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து அரைச்சதில் சந்தனம் வந்து ஒரு 10 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி எடுத்த கலவையை மொத்தமாக கலந்து வச்சுட்டு முகத்தில் போட்டுட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தூங்கலாம். இல்லை நல்ல உடல் சூடான உடம்பாக இருந்தால் ராத்திரியில் போட்டுட்டு நம்ம இரவு முழுவதும் விட்டுட்டு காலையில் வந்து நீங்கள் அதை சுத்தம் பண்ணிட்டால் போதும். பயன்பட தேவையில்லை. குளிர்ச்சியான உடம்புனா கண்டிப்பாக இரவு நேரம் பயன்படுத்த வேணாம். பகலில் மட்டும் பயன்படுத்துங்க. அதிக குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இரவு நேரத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தினா அந்த மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும், மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். அதிக குளிர்ச்சியில் வந்து தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து பகலில் இதை வந்து 1 மணி நேரம் போட்டுட்டு முகத்தை கழுவிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு கூட கழுவிட்டால் போதும். வேறு எந்த சோப்பும் போடக்கூடாது. இதை வந்து பயன்படுத்தினா முக அழகு வந்து கூடுமே தவிர குறையவே குறையாது. இந்த முக அழகுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ப்ரீத்தி, நம்ம வந்து சிப்ஸ் அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் பதிலாக நம்ம வந்து மேங்கோஸ் அதிகமாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு வந்த அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது நான் போங்கா இருக்கு இல்லை இல்லை, நீ கவலைப்படாத, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டொமக் டானிக் எப்படி பண்ணுறதுன்னு உனக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த டானிக் நீ டெய்லி குடிச்சுன்னு வச்சுக்கோ, என் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உனக்கு வராது ஓகேவா. அந்த டானிக் எப்படி செய்யறதுன்னா, நம்ம மேங்கோ லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேங்கோ லீவ்ஸை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நைட்டு மறுநாள் காலையில் எழுந்தால் அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி குடிக்கிறதுனால நம்ம ஸ்டொமக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் எந்த ப்ராப்ளம் வயிறு வலிலாம் அடிக்கடிக்கு வராமல் இருக்கும். ஓகே, உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புதுன்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து அடிக்கடி வயிறு வலின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணால் வந்து வயிறு வலி வராது போல இருக்கு. சூப்பராக சொன்னேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்திருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 23ஆம் தேதி, 6வது மாதம், 2016ஆம் ஆண்டு, ஆணி மாதம், 9வது நாள், வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும், உத்தியோக உயர்வு, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு போன்ற விஷயங்களும், மேலதிகாரிகளுக்கு உன்னதமான அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரியவராக மாறுவீர்கள். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அனுகூலமும் பெரிய அளவுக்கு முற்றியும் வெற்றியை ஏற்படுத்தி தருவதுடன், அரசு உத்தியோகம், தனிப்பட்ட உத்தியோகத்தை உங்களுடைய உன்னதமான நிலைக்கு வெகுமதியும் அனுகூலமும் லாபமும் ஒன்று சேர்வதற்குண்டான நல்ல நாளை சோம்பல் இல்லாமல் முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். புது முயற்சிகள் பெரும் வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாத நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் அமைப்பில் மிக கவனமாக இருப்பதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை போய் பேசி தீர்த்து கொள்வதே நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறைமுக எதிரிகள் பலம் அதிகரித்துள்ளதால் எல்லா விஷயத்திலும் ஒருவித கவனத்துடன் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக, வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். இளம் வயதினர்களுக்கு அவர்களுடைய நட்பு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்குமாறு பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பொறுமையே பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக கஷ்டத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான அற்புதமான நாளை, உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் கண்டிப்பாக மீண்டு வருவதற்குண்டான நல்ல நாளுடன் இருக்கக்கூடிய அமைப்பும் எல்லாம் காணப்பட்டாலும், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்பட்டுவிடும். இருக்கின்ற வீடு மற்ற விஷயத்தில் புதுப்பிப்பது, விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு முயற்சிப்பவர்கள் அதற்குண்டான நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சங்கட சதுர்த்தியான இன்று அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான பூஜையில் கலந்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான அற்புதமான அமைப்பு, எதிரிகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை போய் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சாதாரணமாக உணர்ச்சி வசப்படுவது பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் அதற்குண்டான உடற்பயிற்சி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அலட்சியப்படுத்த வேண்டாம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும், உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ பண வரவுலோ கொடுக்கலிலோ ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம், வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியாராசிக்காரர்கள் சிறிது கவனம், தொழிலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, வண்டி வாகன மாற்றங்கள், அனுகூலங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், கடல் கடந்து நல்ல செய்திகள் எல்லாம் வருவதுடன், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களும் அனுகூலங்களும் பெறுவதற்குண்டான யோக பலத்தை தரக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
ரத்தத்தில் கோளாறு உள்ள துளாராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் பணப்பிரச்சனையில் அவசரகதி பட்டீர்கள் என்றால் பெரும் சிக்கலும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்தில் மேன்மையும் அனுகூலங்களும் காணப்படுவதற்குண்டான யோக பலங்கள், படிப்படியாக நல்ல முயற்சிகள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை சரியாக ஏற்றத்துடன் பழகிக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கில் திடீரென்று சிலருடைய தலையிட்டால் பெரும் சிக்கலும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடும். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதுடன் யாரையும் புறங்குறமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் உள்ள துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் வலுப்பெறும். மனதிற்கு பிடித்த சிவனை நினைத்து ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மற்ற விஷயங்களெல்லாம் எல்லா விஷயத்திலும் காணப்பட்ட இந்த தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. புது முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தருகிறது. பல படிப்படியாக பல விஷயங்களும் நமக்கு நல்ல செய்தியாக வருவது மனதிற்கு பிடித்த சந்தோஷமும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான நல்ல நாட்கள் ஆரம்பித்து உள்ளதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். விரைவிலே எல்லா விஷயமும் தவிடுபடியாக்கி உங்களுக்கு ஏற்றமாறு அனுகூலமாக படிகளாக ஏணிப்படிகளாக காணப்படக்கூடிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதத்தை தரக்கூடிய நல்ல நாள் இது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள், எடுத்துக்காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், லாபம், சுபவிரய பிராப்தம், சுபகாரியங்களுக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, அதற்குண்டான பணவரத்துக்கு உண்டான அனுகூலங்கள், மற்றற்ற மகிழ்ச்சிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், வண்டி வாகன மாற்றங்கள் ஏதேனும் இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், நல்ல அமைப்பு, படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான தான பலம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி, எதிரிகளினுடைய பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. எதிரிகளை உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்குண்டான அனுகூலமான செய்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சுபகாரியத்திற்குண்டான திடீர் அதிர்ஷ்டம், இளம் வயதினுடைய காதல், பெற்றோர்கள் அனுகலிப்பது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் காணப்படும். அந்த சஞ்சலமே வாழ்க்கைக்கு எதிரி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பலை அறவே விற்று விநாயகரை வழிபட்டு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தேக அரைக்கும் வயிற்று உபத்திரம், ஹார்மோன் கோளாறுகள் போன்ற விஷயங்கள் திடீரென்று தலை தூக்கி ஆடலாம். அந்த விஷயத்தில் தேகா கண்டிப்பாக நல்ல மருத்துவருடைய உதவி தேவைப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் படிப்படியாக நல்ல சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் கண்டிப்பாக விரைவில் நடைபெறுவதற்குண்டான நல்ல சிக்னலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்கள் லாபம், எந்த பணமும் வராமல் இருந்த அமைப்புகளிலிருந்து நிவர்த்தி, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி, படிப்படியாக நல்ல செய்தி, கடல் கடந்த உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வியாபார அபிவிருத்தி, தொலைதூர பயணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல பயணங்களாக ஏற்படுவது, மனதிற்கு பிடித்த ஒரு ஒரு விஷயமும் பெருமளவு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படுவது, எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவதுடன் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை உடையவர்களாக மாறக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளி வட்டாரத்தில் இருக்கின்ற கவலைகள்லாம் கண்டிப்பாக போய்விடும் என்பதை தினமாக நம்புங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ ஜீவிதா நிறைய வந்து மேங்கோவில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட், ஸ்கின் பெனிஃபிட் எல்லா பெனிஃபிட்டும் சொல்லி முடிச்சாச்சு. வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் கிளம்பிட்டு வேந்தர் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட வரலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பேசின இந்த மேங்கோ டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் திஸ் இஸ் ஜீவிதா அலாங் வித் பிரீத்தி சுரேஷ் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. Bye-bye.